உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். Hi friends, this is Vincent. கணிதம் கடினம் இல்ல, maths is not difficult. இன்னைக்கு நம்ம வந்து exercise 6.3 ல 8 sum பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான sum friends. அதாவது என்ன கொடுத்திருக்காங்கன்னா a vector b vector or unit vector அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. அப்ப யூனிட் வெக்டர்னா மால்ல போட்டுதுனா அதோட வேல்யூ என்ன 1. அடுத்து கேட்டு அவ என்ன கொடுத்திருக்கான், such that b vector and c vector are non parallel. அப்ப ஏதோ certain டிகிரியில இருக்கும் அப்படின்னு அர்த்தம், சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, நான் பேரலன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேரலா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகாது, எங்கேயும் இன்டர்செக்ட் ஆகாது. ஆனா நான் பேரலன்னு கொடுத்துருக்கனால கண்டிப்பா இன்டர்செக்ட் ஆகும், ஏதோ ஒரு ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ரெண்டும் ஈக்குவல், ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப சம்ல கொடுத்துருக்க கிவன் தட்ல கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதுறோம்னா, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு 1/2 into b vector அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இதோட ஃபார்முலா ஜெகோபியன் ஐடென்டிட்டி படி எழுதுறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒண்ணுக்கும் லாஸ்ட் ஒண்ணுக்கும் டாட் ப்ராடக்ட், அதாவது a vector டாட் c vector நடுவுல இருக்குது வெளியே, மைனஸ் அதே மாதிரி என்ன வரும் பாருங்க, a vector டாட் நடுவுல இருக்குது மீதி இருக்க c vector வெளியே, அப்போ 1/2 into b vector. இப்போ வெரி சிம்பிள், என்ன பண்ண போறோம், கோஎஃபிஷியன்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ண போறோம். அதாவது இந்த பக்கம் என்ன இருக்கு, பி வெக்டர் இருக்கு. அப்ப இந்த பி வெக்டரோட கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த பக்கம் இருக்க பி வெக்டரோட கோஎஃபிஷியன்ட்டையும் என்ன பண்ண போறோம், கம்பேர் பண்ண போறோம். அப்ப கம்பேர் பண்ணோம்னா இங்க சி வெக்டர் இல்ல, அதனால அது நமக்கு தேவையில்லை, பி வெக்டர் மட்டும் தான் இருக்கு. அப்ப கோஎஃபிஷியன்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு 1/2 வந்துடும். அப்ப இங்க டாட் ப்ராடக்ட்டுக்கு, டாட் ப்ராடக்ட் ஃபார்முலா தெரியும் நமக்கு, என்னது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்டு மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் இன்டு என்ன வரும், காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டரோட வேல்யூ என்னது, யூனிட் வெக்டர்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ இதோட வேல்யூ 1. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2 வரும், தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. அப்போ காஸ் டேபிளில் எப்போ நமக்கு வந்து என்னது 1/2 வரும்னு பார்த்தீங்கன்னா, தீட்டா ஈக்குவல் என்னது 5/3, 60 டிகிரிக்கு தான் நமக்கு என்ன வரும், 1/2 வரும் காஸ் டேபிளில். அப்போ இதுதான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. ஏக்கும் சிக்கும் இருக்க என்ன பண்ணி ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அதோட ஆங்கிள் தான் நமக்கு வந்திருக்கு, சரியா? ஏ வெக்டர் டாட் சி வெக்டரோட ஆங்கிள் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடில் போட்டால் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் இன்சன். தேங்க்யூ.